முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், வீட்டின் பூஜை அறையில் செய்யக்கூடாதவை எவை? வெற்றிலையின் மூதேவி வாசம் செய்கிறாளா? வீட்டின் பூஜை அறையில் செய்யக்கூடாதவை என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இனி அது போன்ற ஒரு தவறை செய்யவே செய்யாதீர்கள். இதை போன்ற சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை நாம் கடைப்பிடித்தால் மட்டுமே நம்மால் ஒளிமயமான வாழ்க்கையை வாழ முடியும். பூஜையில் வைக்கப்படும் வெற்றிலையை காம்பை கிள்ளிவிட்டுத்தான் வைக்க வேண்டும். வெற்றிலையின் காம்பில் மூதேவி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளது. வெறும் வெற்றிலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் வைக்கவே கூடாது. வெற்றிலையுடன் பாக்கு மற்றும் பூ கட்டாயம் இடம் பெற்றிருக்க வேண்டும். பூஜைக்கு உபயோகிக்கும் பாக்கு, வெற்றிலை, அனைத்து வகை பழங்கள், பூக்கள் மற்றும் தர்ப்பங்களை பூமியில் நேரடியாக வைக்கவே கூடாது. தட்டு போன்ற பொருட்களின் மீது தான் வைக்க வேண்டும். இவ்வாறு தெரிவித்து உள்ளது. வீடுகளில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வெற்றிலை பாக்கு வைத்து தான் பூஜை செய்வது வழக்கம். தட்டு நிறைய பழங்களையும் பூக்களையும் வைத்து பூஜை செய்தாலும் வெற்றிலை பாக்கு வைக்காவிட்டால் உங்கள் பூஜை நிறைவு பெறாது. உங்கள் நைவேத்தியமும் சுவாமியால் ஏற்கப்படாது. வெற்றிலை என்பது பார்வதி தேவியாகவும் பாக்கு என்பது சிவனாகவும் கருதப்படுகிறது. எனவே வெற்றிலையும் பாக்கையும் பிரிக்கக்கூடாது. இந்த வெற்றிலை இருக்கும் வீடுகளில் அமங்கல நிகழ்வுகளை தடுக்கும் ஆற்றல் உள்ளது என்கிறார்கள். வெற்றிலையில் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியர்களும் வாசம் செய்கிறார்கள். எனவே வெற்றிலை பாக்கை வைக்கும் பொழுது தேவர்களுடன் தேவியர்களையும் நம் வீட்டில் குடிக்கொள்வர் என்பது ஐதீகம். அழைப்பிதழ்களை வைக்க சென்றாலும் தட்டு பூரா பழம், தேங்காய், துணி என வைத்திருந்தாலும் வெற்றிலை பாக்கு வைக்காவிட்டால் அது அசிங்கப்படுவது என்பது இன்றும் கிராமப்புறங்களில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வெற்றிலையும் நுனி பகுதி காம்பு அடிப்பகுதி என உள்ளது. எனவே நுனிப்பகுதியை சுவாமிக்கு வைக்கும்போது அவருக்கு இடது புறத்திலும் அடிப்பகுதியை வலது புறத்திலும் வைக்க வேண்டும். இது யாருக்காவது தாம்பூலமாக கொடுக்கும்போது எதிரெதிராக நின்று தான் கொடுப்போம். பூஜை அறையில் நான்கு வெற்றிலையும் இரண்டு பாக்கையும் வைக்க வேண்டும். தட்டு நிறைய வைப்பதென்றால் கணக்கே இல்லை. நிதி உள்ளிட்ட கெட்ட காரியங்களுக்கு ஒரு வெற்றிலை ஒரு பாக்கைத்தான் வைக்க வேண்டும். அதுபோல் காம்பை கிள்ளிவிட்டு வெற்றிலை வைக்கக்கூடாது. காம்பில் பார்வதியும் நடுப்பகுதியில் சரஸ்வதியும் நுனிப்பகுதியில் லட்சுமி தேவியும் வாசம் செய்கிறார்கள். முப்பெரும் தேவியர்களும் ஒன்றாகத்தான் நம் வீட்டிற்கு அழைத்து பூஜை அறையில் அமர வைக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு காம்பையோ நுனியையோ கொள்ளி போட்டு விடக்கூடாது. இதை பின்பற்றிவிட்டு பூஜை அறையை மங்களகரமாக வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.